இம்மாதம் 21ஆம் தேதி நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலை ஒட்டி அதிமுக பிரமுகர்கள் சிலர் கேசவநேரி என்னும் கிராமத்தில் உள்ள முஸ்லீம் மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்க சென்றிருக்கிறார்கள். அந்த முஸ்லீம் மக்கள், எங்கள் பகுதியில் ரேஷன் கடை இல்லை, ரேஷன் கடை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தபோது அந்த பிரமுகர் ஜமாத் நிர்வாகிகளை பார்த்து, பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நாங்குநேரியில் தங்கியிருக்கிறார், அவரை வந்து சந்தியுங்கள், உங்கள் கோரிக்கைகளை சொன்னால் அவர் நிறைவேற்றி தருவார் என்று கூறி அழைத்து சென்றிருக்கிறார். கேசவநேரி ஜமாத்து நிர்வாகிகள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை சந்தித்து, எங்கள் பகுதியில் ரேஷன் கடைகள் இல்லை, இதனால் நாங்கள் மிக சிரமப்படுகிறோம், எனவே எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை கேட்ட அமைச்சர் ஆத்திரமடைந்து, நீங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டீர்கள், எங்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்குமே அதிமுகவுக்கு வாக்களிப்பதில்லை, எனவே உங்களை கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று மிக மிக கோபமாக அவர்களிடம் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாங்கள் அமைச்சர் இப்படி சொல்வது நியாயம்தானா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, முஸ்லீம்களாகிய உங்களை காஷ்மீரில் செய்தது போல இங்கிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும், அதைத்தான் செய்யப்போகிறோம் என்று மிரட்டியிருக்கிறார். அதிமுக ஒரு மதசார்பற்ற கட்சி, ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அரசாங்கம் பிரதமர் மோடியினுடைய தயவில்தான் ஆட்சியில் நீடித்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக பெரும்பான்மை இல்லாதிருந்த போதும் கூட பாஜகவினுடைய ஆதரவோடு, பிரதமர் மோடியினுடைய ஆதரவோடு அவர்கள் ஆட்சியினை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த கட்சியும் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு இரண்டாம் நிலை கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே ராஜேந்திர பாலாஜி தான் அம்மாவுக்கு பிறகு மோடி தான் எங்களுடைய அப்பன் என்று வெளிப்படையாக பேசினார். பாஜக நினைக்கிற காரியங்களெல்லாம் தமிழகத்திலே நடக்கிறது. செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்தில் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் அணிவகுப்பு நடத்த அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் தற்போது எல்லா இடங்களிலும் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவையில் ராஜேந்திர பாலாஜி என்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரமுகராகத்தான் செயல்படுகிறார்களே ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திராவிட பாரம்பரியத்தின் அடிப்படையில் செயல்படவில்லை என்பதை ஒவ்வொரு செயலிலும் அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார். அரசியல் சட்டத்தின்படி வாக்கு உறுதிமொழி எடுத்து அமைச்சராக இருக்கக்கூடிய மாநில அமைச்சர் ஒருவர் மத அடிப்படையில் மக்களை பிரிவுபடுத்தி கேவலமாக அநாகரிகமாக பேசியிருப்பதென்பது மிக மிக கண்டனத்துக்குரிய ஒன்று. தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியினுடைய இந்த செயலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனை குறித்து விசாரணை நடத்தி இப்படி முஸ்லீம்களை மத அடிப்படையில் பிரிவுபடுத்தியும் இழிவுபடுத்தியும் பேசியிருக்கக்கூடிய அமைச்சரை அவருடைய அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நான் சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.